சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்பேற்பட்ட கவர்னர் பேசுற பேச்ச எடுத்து கொடுத்தாருல, அப்ப கவர்னர் விட கலெக்டர் தானே அதிகம் படிச்சு ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து, அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்தேன். உடனே கையை அப்படி வச்சு, சின்னம்ல நீ கலெக்டர் தான் படிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்பிரேஷன்னா இயல்பான இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ங்கிறதுனால இல்லை. மற்றபடி நாங்கள் வந்து அப்பா மாதிரி வரணும்னு படிக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சொன்னது மாதிரி அன்புக்கு நினைப்பில்ல, இயல்பான முறை நம்ம இதுதான் செய்யணும் அப்படின்ட்டு வந்து அதுக்கு நாங்கள் சொன்னதே கிடையாது. ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் பர்சன். டான்ஸிங்க்கு வந்து பெரும்பகுதி வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க அம்மா தான். கவிதாராமு மேடம் செஞ்சதுலயே நீங்க ரொம்ப நெகிழ்ந்து போன விஷயம்னா என்ன சார்? உங்களுக்கு ஒரு தந்தையா பல விஷயங்களை பண்ணிருப்பாங்க, நீங்க ரொம்ப நெகிழ்ந்து போனதுன்னு என்ன குறிப்பிடுவீங்க? ஆனந்த விகட நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவின் மொழி எபிசோட்ல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராமு சார் கூட தான் பல விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். அங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். உங்களோட ஐஏஎஸ் பயணம் எப்படி சார் தொடங்குச்சு? பயணம் தொடங்குறதுன்னு பார்த்தோம்னா, நான் செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, தம்பி எங்கள் ஊர் பக்கத்தில் புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு கவர்னர் வந்து விஷ்ணுராம் மேத்திங்கிறவர் வந்திருந்தார். எந்த வருஷம்? 57. அப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் நான் போகும்போது, இப்போ அப்பா வந்து என்ன அழைச்சி போனார், அந்த ஒரு அரசு விழாவுக்காக கவர்னர் வந்திருந்தார். அவர் பேசுகிற பேச்சை வந்து கலெக்டர் பாஷா அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்தார். ஸோ மீட்டிங் முடித்து திரும்பி வரும் பொழுது வந்து எல்லா கூட்டமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அப்பா கேட்டுச்சு, அப்பா எழுத படிக்க தெரியாதுங்க. ஸோ அப்பா வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க தான் என்னை எப்பவும் கூப்பிடும், பேர் விட்டு கூப்பிட்டாரு. சின்ன பிள்ளை அந்த கவர்னர்லாம் எவ்வளோப்பா படிக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னப்பா இந்த ராஜ்யத்துக்கே கவர்னர் இருந்தாக்க எவ்வளோ படிச்சிருப்பாங்களோ, நம்ம என்ன தப்பா கண்டோம் அப்படின்னு. அப்போ இந்த கலெக்டர் எவ்வளோ படிக்கணும்ப்பா அப்படின்னாரு. அது தெரியும்ப்பா, ஹெட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஐஏஎஸ்னு ஒரு படிப்பு இருக்குன்னா அந்த படிப்பு படித்தா கலெக்டர் ஆகலான்னு சொல்லியிருக்காரு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னான். எது கேட்குறேன்னா, சின்ன பிள்ளை அப்பேற்பட்ட கவர்னர் பேசுகிற பேச்சை எடுத்து கொடுத்தாருல, அப்போ கவர்னர் விட கலெக்டர் தானே அதிகம் படித்து ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து, அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்தேன். உடனே கையை அப்படி வச்சு, சின்னம்ல நீ கலெக்டர் தான் படிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஏ ஸ்மால் ஸ்பார்க் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் மாதிரி. அது 8, 9, 11 படிக்கிற வரையிலும் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஊருக்காரங்க கேட்பாங்க, ரொம்ப வெகுளித்தனமாக ஊருக்காரங்க கிராமத்தில் கேட்பாங்க, மாணிக்கம், அப்பா பேர் மாணிக்கம், மாணிக்கம் சின்ன பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க கலெக்டர் தான் படிக்க வைக்கிறேங்க அப்படின்ட்டு அப்பா வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் அதுலேருந்து ஸ்பார்க்கு ஆரம்பிச்சிருன்னு நான் நினைக்கிறேன். அது பின்னாடி வரையும் சொல்லிக்கிட்டே இருப்பார், கலெக்டர் ஆகணும் என் பிள்ளை கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம பாஸ் பண்ணிட்டோமா சார், இல்லை எப்படி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க அப்போ அந்த காலகட்டங்களில்? கிட்டத்தட்ட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஏன்னு கேட்டால் நான் எம்ஏ வந்து பூண்டி புஷ்பத்தில் படித்தேன், பிஏ செஞ்சுவச முடிச்சுட்டு எம்ஏ வந்து பூண்டி புஷ்பத்தில் முடித்த அந்த வருஷத்தினுடைய அடுத்து வந்த ஐஏஎஸ் எக்ஸாம் கம்பைன்ட் எக்ஸாம் தானே, அது எழுதுனா அதுலேயே வந்து எனக்கு ஐபிஎஸ் சென்ட்ரல் சர்வீசஸ் செலெக்ஷன் ஆகிடுச்சு, என்ட்ரி வந்து செலெக்ஷன் ஆகிட்டேன். ஸோ யூ கேன் சே தட் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஐ ஹவ் கிளியர் தி கம்பைன்ட் ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்லலாம்.
சார், நீங்கள் 2004 உங்களுடைய பதவிக்காலமானது வந்து முடியும். 2002 கவிதாராம் அவர்கள் உங்களுடைய மகள் வந்து ஐஏஎஸ்ஸாக பாஸ் பண்ணுறாங்க. அவங்க ஐஏஎஸ் அவங்க எப்படி உள்ள வராங்க? உங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் வராங்களா உள்ள? வீட்டில் வந்து இயல்பான முறையில் எல்லா குடும்பங்கள்லையும் அப்பா சில முக்கியமான ஃபங்க்ஷனு அதெல்லாம் வீட்டில் வந்து சொல்லுவேன் நான், பிள்ளைங்க கேட்கும், அதனால தான் இன்ஸ்பிரேஷன் ஆச்சான்னு சொல்ல முடியல. ஆனால் இயல்பான முறையில் கவிதாவுக்கு வந்து ரொம்ப கிராஸ்பிங் பவர், ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அதிக நேரம் படிக்காது, ஆனால் ரொம்ப குறைச்ச படித்தாலும் பார்த்துக்கலாம், டிவி பார்த்துக்கிட்டே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் கேட்பேன், என்னமோ ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பாட்டி டிவி பார்க்குறேன் அப்படின்ட்டு, இல்லைப்பா நான் சும்மா கேஷுவலாக படிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அது பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா பரீட்சையிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மார்க் எடுக்கும். ஸோ இஸ் பேசிக்கலி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். கட்டுக்கோப்பாக வந்து நிறைய படிக்கும், புத்தகங்கள் நிறைய படிக்கும். அதை விட படித்ததை வந்து நல்ல விதமாக இந்த ஃப்ளேர் ஆஃப் ரைட்டிங் இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப உண்டு. ஃப்ளேர் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து போத்து தமிழ் அந்த இங்கிலீஷில், இன்ஃபேக்ட் தமிழ்லாம் வந்து அவ்வளவு ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிக்கும். இங்கிலீஷில் வந்து ஷேர் காட் அ குட் ஃப்ளேர் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம் எழுதி அது பாஸ் பண்ணுறதுக்கும் ஃபைனலாக செலெக்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு இது. இன்ஸ்பிரேஷன்னா இயல்பான இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ங்கிறதுனால இல்லை. மற்றபடி நாங்கள் வந்து அப்பா மாதிரி வரணும்னு படிக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னது மாதிரி அன்புக்கு நினப்பில்ல. இயல்பான முறையில் அது ஷேர்ஸ் அக்வைர்டு ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டடீஸ். ஓகே, மேடம் வந்து எக்கனாமிக் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. ஆ, மேடம் வந்து ப்ரொஃபஸர்னா நாங்கள் நாமக்கல்ல வந்து அவங்க இப்போ அந்த கவர்மெண்ட் காலேஜ் நாமக்கல்ல வந்து போட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஐஏஎஸ் ஆன பிறகு வந்து அவங்க நாங்களே சொன்னோம், ஏன்னா குடும்பத்தையும் கவனிச்சிக்கிட்டு பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ், நாங்களும் எக்கனாமிக்ஸ் தான், அவங்களும் எக்கனாமிக்ஸ் தான். மேடம் பத்தி சொல்லுங்க, உங்களுடைய ஒய்ஃப் பத்தி. ஷீஸ் அ வெரி, ஐ ஷுட் சே தட்ஸ் அ வெரி சிம்பிள் லேடி, இஸ் வெரி பிளசன்ட் லேடி. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் வெரி அகாமடேட்டிவ், ஷீ இஸ் கன்சிடரேட், ஷீ இஸ் சோ கேரிங் for the husband and the children and the family, such a caring person. Overall பார்த்தீங்கனாக்க வந்து an embodiment of a housewife. She is a very very good natured good lady. And that is அந்த குணம் வந்து பிள்ளைகளுக்கும் இருக்கு, பர்குலேட் ஆகிருக்கு. பிள்ளைகளும் வந்து அம்மா 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 தான், அப்பா வந்து குறைச்ச நேரம் தானே வீட்டில் என்ன இருக்கிறது, பெரும் நேரம் ஈவினிங்கு ஃபைலெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வருவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அம்மாவனுடைய ஹோம் கேர் தான், ஹோம் கேர் தான் ரெண்டு பிள்ளைகளும் வளர்ந்தாங்க. தேங்க்யூ. கவிதாராம மேடம் வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் நீங்களும் அம்மாவும் தான், அம்மாவும் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால அதான் அதன் காரணமாக இருந்தாங்க. காரணம்லாம் சொல்ல முடியாது, மிக ரொம்ப தற்செயலாக வந்து சேர்ந்தது, அது வந்து எக்கனாமிக்ஸில் சேர்ந்தது. அதுக்கப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து எழுதிச்சு, அதுவாக முடிவு பண்ணது தான். பொதுவாக வந்து கவிதாவுக்கு வந்து நாங்கள் சொல்லி அப்படி செய்யுமா இப்படி செய்யுமான்னு சொன்னதான் எங்களுக்கு அவ்வளோ நினைப்பு இல்லை. கேஷுவலாக சொல்லியிருக்கோம், சஜஸ்ட் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம இதுதான் செய்யணும் அப்படின்ட்டு வந்து அதுக்கு நாங்கள் சொன்னதே கிடையாது. ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் பர்சன். ஓகே, எசென்ஷியலி ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் பர்சன், அஸ் அ குட் நேச்சர்டு பர்சன், அண்டு எஸ் பேசிக்கலி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட்டு, ப்ளஸ் ஒரு வெரி ஹம்பிள், வெரி சிம்பிள், அண்ட் வெரி ஐ சுட் சே எ குட் பர்சன். ஓகே ஓகே சார. 2002 அந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யூபிஎஸ்சி பாஸ் பண்ண, ஐ வாஸ் ஸோ எலேட்டட், யூனோ. இது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தான், எல்லா குடும்பங்களுக்கும் அமையாது, நம்ம குடும்பத்தில் அமைஞ்சிருந்துட்டால் ரொம்ப ரேர் வந்து ப்ரிவிலேஜ் அது. ஸோ ப்ரிவிலேஜ் டு சர்வ் தி சொசைட்டி, சர்வ் தி பப்ளிக், அதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அப்பாவும் கிடைச்சிது, பிள்ளைக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து கவிதா ஐஏஎஸ் கவிதாவும் ஐஏஎஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப
விருப்பமாக கேட்பாங்க. ஏதோ உங்கள் பிளஸ்ஸிங்ஸ்லாம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ரொம்ப பெருசுப்படுத்துறது இல்லை. அப்படி இல்லை, ஷீஸ் ஆல்சோ அது ரொம்ப பெருசு. எங்கள் அப்பா ஏஐ சாப்பிட்றது மாதிரிலாம் அந்த அந்த உணர்வே கிடையாது. அது பாட்டுக்கு படித்தது, அது பாட்டுக்கு பரிச்சு எழுதிச்சு, பாஸ் படித்து செலெக்ஷன் ஆச்சு, வேலை நல்லா எல்லாம் ஓரளவுக்கு வந்து இது. ரெண்டாவது அது ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த டான்ஸிங்கில் அது சேர்ந்து அப்படியே படிச்சுக்கிட்டு வர்றது. இப்போ அப்பாவுக்கு பாட்டு மாதிரி அதுவும் நல்லா பாடும். டான்ஸிங்கில் வந்து சின்ன பிள்ளையில் பரதநாட்டியத்தில் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அதை நாங்கள் போட்டிருந்தோம். அப்புறம் மதுரையில் நான் வந்து இருக்கும் பொழுது வந்து நீலா கிருஷ்ணமூர்த்தி நம்ம பத்மாவுடைய பத்மா சுப்பிரமணியத்தினுடைய சிஸ்டர் இருக்காங்க மதுரையில். ஸோ மதுரையில் அவங்கக்கிட்ட தான் பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நான் இது முடித்து கலெக்டர் தஞ்சாவூர் கலெக்டர் முடித்து இங்கே சென்னைக்கு வந்த பிறகு வந்து இங்கே சரசாலயான்னுட்டு வந்து சரசாம்மா ரொம்ப சீனியர் நட்டுவாங்க ஆசிரியர். ஸோ சரசாம்மாவுக்கு தான் அவங்களுடைய கேரில் அதுக்கு பிறகு ரெஸ்ட் ஆஃப் தி கேரியர் வந்து சரசா அம்மா கொடுத்தது தான். அதுக்கு வந்து உறுதுணையாக எல்லாம் அழைச்சிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணது அவங்களுடைய சொந்த அம்மா தான், மணிமேகல் அம்மா தான். ஷி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர் டான்ஸிங். ஏன்னா பெரிய இது முயற்சிங்க அது. அது இங்கே போகணும், குற்றாலம் போகணும், ஒவ்வொரு ஸ்லாட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இவங்க பெரும்பகுதி வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அம்மா போயிடுவாங்க. எனக்கு கேப் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது நானும் போவேன். அவங்க டான்ஸிங்க்கு வந்து பெரும்பகுதி வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க அம்மா தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு சீன அதிபர் வந்தப்போ அவங்களுடைய அந்த அவங்களும் ஆமாங்க, அவங்க இந்த கோரியோகிராஃபி பண்ணுறது வந்து பெரிய விஷயங்க அது. அது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட்டுச்சு. ரொம்ப டிஃபரண்டானவங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுனா ஒவ்வொரு நியூஆன்சஸ் ஆஃப் தி மியூசிக்கும் ஒரு மூமெண்ட் கொடுக்கணும், அந்த மூமெண்ட் எல்லாம் ஒருங்கிணைக்கணும், அந்த மூமெண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கணும். இன்ஃபேக்ட் கோரியோகிராஃபிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நமக்கு வந்து இன்னும் நல்லா இருந்ததுங்க நிகழ்ச்சி நல்லா அப்படி சொல்லுவோம். அதை அமைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய நுணுக்கமான ஒரு விஷயம். ஸோ அதில் ஃபார்ச்சுனேட்லி கவிதா ராமுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து நூற்றுக்கணக்கானவங்களை வந்து நம்ம சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இறங்கும்போது அந்த அதை வந்து இறங்கின உடனே வந்து வழியில் வந்து எல்லா கலைஞர்களும் நாட்டுப்புற கலைஞர்கள்லேருந்து பரதநாட்டியத்திலேருந்து குச்சிப்புடி எல்லா நடன ஃபார்ம்ஸையும் வந்து ஒருங்கிணைச்சு அதுக்கு கோரியோகிராஃபி பண்ணி அதை வந்து டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஸோ அதில் வந்து அவர் இறங்கி வந்தார். வந்து பார்த்தோன்னா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அவர் நின்று ரொம்ப ரசித்து பார்த்தாரு. த்ரூஅவுட்டு அந்த லைன் முழுக்க நடந்தே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ லாஸ்ட்டு செக்ஷன் ஆஃப் தி டான்சர்ஸ் இருக்கிற வரையிலும் நடந்தே வந்தார். ஸோ இதுக்கடையில் அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போடுறதுக்கு. உடனே மெமோரண்டம் போடணுன்னே பிரைம் மினிஸ்டரும் அவர் சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் சைனீஸ் பிரசிடெண்ட்டும் வந்து ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவர் மனசு நிறைஞ்சே இருக்கும் போல் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஸோ இம்ப்ரெஸ் வித் தி பர்ஃபார்மன்ஸ் அட் த ரிசப்ஷன் சென்டர் அப்படின்னு, ரிசப்ஷன் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து ஸோ நைஸ் ஆஃப் ஹிம். சாதாரணமாக ஸோ அப்படிங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பட் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்க செக்ரட்டரி கூப்பிட்டு இது மாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அது கேளுங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி கவிதா ராமுங்கிற சொன்னால் இது கன்வே அவர் பெஸ்ட் விஷஸ் சைனீஸ் பிரைம் மினிஸ்டர். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் தி பர்ஃபார்மன்ஸ் என்னட்டு எங்கள் அப்ரிசியேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சென்ட் ஹர் ஹீஸ் அப்ரிசியேஷன் த்ரூ தி ஹீ செக்ரட்டரி. உடனே சீஃப் செக்ரட்டரி கே அவங்க பேசி சீஃப் செக்ரட்டரி கவிதா கிட்ட சொல்லி பாராட்டு தெரிவிச்சாங்க. அது ரொம்ப உள்ளபடியே மறக்க முடியாது. கவிதாவினுடைய அது டான்ஸிங் சொன்ன அந்த டான்ஸிங் ஒரு இதில் ஒரு முத்தாய்ப்பு மாதிரி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி வடிவமைத்ததுல மிக முக்கியமான ஒரு. ஆமா ஆமா, கோரியோகிராஃபி பண்றது பண்ணது அவங்க தான் பண்ணாங்க. எல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போன்லயே வந்து சொல்லி கரெக்ஷன் பண்ணுவாங்க. விஷுவலா வந்து
ஆடியோ வீடியோ வந்து விஷுவலாக பண்ணி வந்து அது நூற்றுக்கணக்கான பேரை வடிவமைச்சு கொடுக்கறதுனா பெரிய விஷயங்க அது. அதே மாதிரி வந்து இந்த கேம்லேயும் வந்து ஏஷியன் கேம்லேயும் நடத்துச்சு, அது கோரியோகிராஃப் பண்ணிச்சு. மெக்னானிமஸாக வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை அமைச்சதில் வந்து அது குவாய்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு அது பாட்டுக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு நாம பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பிஎம் வந்து பாராட்டி தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய அப்ரிசியேஷன். அது கவிதாவனுடைய கேரியரில் வந்து அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான். கவிதாராமு மேடமுடைய இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? கவிதாவினுடைய ஜேர்னின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு 17-18 வருஷம் 20 வருஷம் பக்கமா இப்போ ஆஸ் எ கலெக்டர், புதுக்கோட்டை கலெக்டராக சமீபத்தில் அவங்க இப்போ சமீபத்தில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு ஒரு பணியிலையும் ஒரு ஒரு வேலைகள் சிறப்பாக ஒன்று ஒன்று அமையும். பட் இதில் வந்து ஆஸ் எ கலெக்டர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிற முறையில் அவங்களுடைய பணி எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அது பர்டிகுலர்லி நிறைய கவரேஜ்லாம் நீங்கள் பத்திரிகைலாம் நிறைய எழுதியிருந்தாங்க. கோயிலில் வந்து பட்டியலாம் இருந்தாங்க ரொம்ப நாளாகவே. அது தற்செயலாக அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகும்பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க, சொன்ன உடனே அப்படியே வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சி போயிடுச்சு. அது தன்னுடைய கடமையை பண்ணி செஞ்சது. அது வந்து நம்ம நிறைய கவரேஜ் எல்லாம் கிடைச்சது பிறகு பார்த்தோம்னா அது வந்து சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பெரிய நிகழ்ச்சியாக ஆயிடுச்சு. ஸோ நேச்சுரலி இப்போ அதனுடைய கேரியரோட முத்தாய்ப்பு மாதிரி அதுதான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ. மற்றபடி ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து டூரிசத்தில் இருக்கும் பொழுது வந்து நல்ல டெவலப் பண்ணிச்சு, டூரிசம் டெவலப் பண்ணிச்சு நல்லா. அவங்களுக்கு பிடித்த துறையே டூரிசம் தான் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது அது சொல்லுவோம், இப்போ கூட சொல்லுவோம். டூரிசம்னாக்க வந்து ஏன்னா டூரிசத்தில் வந்து தம்பி அது கலை கலாச்சாரம்லாம் சம்மந்தப்பட்டது. வெறுமனா ஊரை பார்த்துட்டு வர்றது மாதிரி உள்ள போஸ்டிங் இல்லை. அந்த ஒரு ஒரு டூரிசம் நீங்கள் ஒரு ஜெனரல் மேனேஜரோ ஒரு செக்ரட்டரியாகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட விஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், வர்ற விருந்தினர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஒரு நல்ல அருமையான அறுசுவை உணவு சமைச்சு பரிமாறுறது மாதிரி தான் டூரிசம். அமைச்சர்களோட நீங்கள் வேலை செஞ்ச அந்த அனுபவங்கள் ஏதாவது சார் நேரடியாக? நேரடியாக முதலமைச்சர்னா வந்து எனக்கு மூணு முதலமைச்சரோட அவங்க பீரியடில் நான் வேலை பார்க்குற அந்த ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்னா வந்து இப்போ நம்ம ஜூ லெவலை பொறுத்து தானுங்க இருக்கு. நேரடியாக சந்தித்து ஓகே இதுக்கான ஒரு விஷயத்த அவங்க நமக்கு நேரடியாக சொன்னோம்னா வந்து உங்களுக்கு கலைஞர் பீரியடில் தான் வந்து லாங்கர் டியூரேஷன். அப்போ வந்து ஃபுட் செக்ரட்டரி, ஃபுட் கமிஷனராக இருந்து ஃபுட் கமிஷனராக இருக்கும்போது தான் அந்த குடும்ப அட்டையனுடைய டிசைன்லாம் பண்ணோம். அப்புறம் செக்ரட்டரியாகவும் என்னை ஆக்குனாங்க. செக்ரட்டரியாக இருந்தவர்னா 3.5 வருஷம் விடவே இல்லை. நேருக்கு நேருன்னா அவ்வளோ பிரியமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து இப்போ ரொம்ப அனுபவம்னா நமக்கு ஒரு அனுபவம். முதலமைச்சருங்கிற நிலையில் வந்து அவங்களுடைய ரீச் வந்து இந்த மாநிலம் முழுக்க இருக்கிற நிலையில் நாம் ஒரு சின்னூண்டு குட்டி அங்கம். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து ஏன்னா இப்போ இது சீனியாரிட்டியை பொறுத்தானுங்க இருக்குது. இப்போ சின்ன கலெக்டர் லெவல் ஒன்று, அதுக்கப்புறம் செக்ரட்டரி லெவல், செக்ரட்டரி லெவலில் வரும்பொழுது வந்து நம்ம சிஎம்முக்கோ அமைச்சர்களுக்கு நேரடியாக நம்ம வந்து தொடர்பில் இருக்கிற ஒரு நிலையை நம்ம அடையிறோம். ஸோ அப்போ வந்து சிஎம் வந்து ரொம்ப அடிக்கடி பர்சனலாக கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அதில் என்ன பெரிய விஷயம் பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன கட்டை நோட் மாதிரி வச்சுருப்பார். எது சொன்னாலும் வந்து இது கணக்கு வழக்கு போடுறது மாதிரி இப்படி குறிச்சிக்கிட்டே இருக்கும். பட் ஷார்ப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். இடையில வந்து எந்த விதமான இதுவும் அந்த ஒரு இப்போ அமைச்சர் இருப்பாங்க, ஒரு செக்ரட்டரியே சில ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி சொன்னோம்னாக்கா உடனே ஒவ்வொரு வார்த்தையும் ரியாக்ஷன் பண்ணாமல் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரே ஒரு அப்சர்வேஷன் தான் பண்ணுவார். அது முத்தாய்ப்பு வச்சது மாதிரி இருக்கும். ரொம்ப அனுபவம் அவருடைய அனுபவத்தினால. ஸோ லாங்கர் டியூரேஷன் வித் சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞரோட தான் இருந்தோம். கவிதாராமு மேடம் செஞ்சதுலேயே நீங்கள் ரொம்ப நெகிழ்ந்து போன விஷயம்னா என்ன சார்?
உங்களுக்கு ஒரு தந்தையா பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, நீங்க ரொம்ப நெகிழ்ந்து போனதுன்னா என்ன குறிப்பிடுவீங்க? நினைச்சு பார்த்துதான் சொல்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பல இது வந்து அவங்க செஞ்சது வந்து டான்ஸிங்கில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணது பெரிய விஷயம். ஏன்னா சர்வீஸில் இருந்துக்கிட்டே வந்து அந்த இது விடாமல் வந்து இன்றைக்கி ஒரு தேசிய அளவில் வந்து பேனரில் வந்து கவிதா ஒன்று பேர் இருக்கிற அளவுக்கு வந்து ப்ளஸ் ஒரு நூற்றுக்கணக்கான ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் நெகிழ்ந்து போகிறது வந்து என்ன சொன்னால் அவங்களுடைய சரசாம்மா அவங்க டீச்சர் இருக்காங்க பாரு, அவங்க டீச்சர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கவிதா மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு அமையுது, நான் அது வெறும் வார்த்தைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் தந்தைங்கிற முறையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு லாவகமாக வந்து அதனுடைய இயல்பான அதனுடைய அடவுகளும் அவங்களுடைய முறைகளும் அது டான்ஸிங் இந்த கிராஸ் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், அது நாம் கிராமத்தில் இருந்து நாம் இதெல்லாம் கற்பனை கூட பண்ணியிருப்போமா, ஒரு பரதநாட்டியத்தில் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை வந்து ஒரு பரதநாட்டியத்தில் வரும் அப்படின்ட்டு. அதனால் ஐஏஎஸ் பரீட்சை எழுதிச்சு படித்தது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டு, ஆனால் இது அக்வயர் பண்ணியாகணும், இது இன்பானா வந்து உள்ளேருந்து வெளியே வந்து மலர்ச்சி மாதிரி பூ மலர்றது மாதிரி வந்து டான்ஸிங். நாம் ஏதோ பார்த்து நல்லா ஆடுது அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம், அதோட நம்ம வேற என்ன செய்ய முடியணுமா? எதை கை தட்டுவோம், நல்லா இருக்கணும், நான் பாடினா நல்லா பாடுறாருமோ, ஆடினா நல்லா ஆடுதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த டான்ஸிங்கில் உள்ள அந்த நியூஆன்சஸ் இருக்கு பாருங்க, நுணுக்கங்கள், அது ரொம்ப உன்னதமான ஃபைன் மூமெண்ட்ஸ். அது அது வந்து இட் வில் ஷேப் தி பர்சனாலிட்டி ஆஃப் எ பர்சன். சாதாரணமாக நம்ம சும்மா டான்ஸை கற்றுக்கிட்டோம், ஆடுறோம், பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எக்ஸ்ப்ரெஷனுக்கு உள்ள வந்து இருக்கிற அந்த தீம் இருக்கு பாருங்க, அந்த தீம் ப்ரெசன்டேஷன், தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன், அது வந்து இட் வில் ரீச் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அது ஒரு வகையான மனசுக்கு உள்ள பெருமையும் பூரிப்பும் ஏற்படும். அது உணர்ந்தால்தான் அது ஏற்படும், இல்லைன்னா அது ஒரு பருப்பு ப்ரோக்ராம் பார்த்தா நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ நெகிழ்ச்சின்னு சொன்னீங்கனாக்க வந்து கவிதாவினுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு, அது ஒட்டு மொத்தமாக பார்க்கணும்னா தந்தை பேரண்ட்ஸுங்கிற முறையில் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பெரிய நெகிழ்ச்சியான விஷயம், ஒரு ஒட்டு மொத்தமான பார்த்தோம்னாக்க அது வரும். நம்ம நினச்சி பார்க்கலாம், என்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது ஒரு வேலை பார்க்குது, ஒரு ஐஏஎஸில் வேறு ஒன்றும் இல்லையா, அப்பாவுக்கு வந்து இதுதான் நெகிழ்ச்சியா அப்படின்ட்டு கேட்க தோணும். ஆனால் அது உணர்வு பூர்வமாக உணர்ந்து பார்த்தா தான் அது தெரியும். இங்கே ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படித்து வளர்ந்த ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வந்து இந்த துறையில் வந்து சாதாரண பயிற்சி ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய ஒரு கலை ஆர்வம் உள்ள ஒரு சில குடும்பங்களில் தான் அது வந்து அமையும். அது கவிதாவுக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நிலையிலையும் அதுவும் அது பர்சியூ பண்ணிக்கிட்டு இருக்கா தான் முக்கியம். அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக நீங்கள் பார்க்குறீங்க, அது ரொம்ப நெகிழ்ச்சியாக நான் பாரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட, ஆமாம், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து அவங்க இது சோழா ஹோட்டல், அது சோழா ஹோட்டலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து சரசாம்மா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்க இன்ஃபேக்ட் சரசாம்மாவுடைய ஸ்டூடெண்ட் அவங்க, ஜெயலலிதா மேடம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் வந்து அதுக்கு போயிருந்தாங்க, தென் கவிதா பர்ஃபார்ம்டு. அது வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்பு, அது முன்னாடி முன்னாடி ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. எம்ஜிஆர் சார் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் அவருடைய பெரிய ஃபங்க்ஷனை நான் ஆர்கனைஸ் பண்ணோம். ஓகே. அப்போ வந்து எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி, அவரை பொறுத்தவரையும் மறக்க முடியாத நிகழ்ச்சி, நான் வந்து சொன்னேன் இது மாதிரி வேதாரண்யம் ரெண்டு மூணு வெனியூவில் வந்து மூணு நாள் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், அது சொன்னால் டைம் ஆகிடும். லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து வேதாரண்யத்தில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம்.
வேதாரண்யத்தில் வந்து என்ன சொன்னேன், இது மாதிரி வந்து எங்கள் மக்களினுடைய சார்பில் 45 லட்சம் மக்களினுடைய சார்பில் எங்களுக்கு ஒரு நினைவு பரிசை நாங்கள் வைத்திருக்கிறோம், முதலமைச்சருக்கு நினைவு பரிசு ஒன்று கொடுக்கணும்னு அன்போடு அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம்னு ஒரு ஃபார்மாலிட்டியாக வரவேற்பு சொல்லும் பொழுது அதை சொல்லி அப்புறம் வழக்கமாக உட்காந்துட்டான். உடனே இவர் சிஎம் வந்து எழுதிக்கிறார், பேசுறதுக்கு எழுதிக்கிறார். எழுதிச்ச உடனே பார்த்த உடனே இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, மக்கள்லாம் வந்து ஒரே கைதட்டி கரகோஷம், அவ்வளவு ஆனந்தப்பட்டாங்க. நான் என்ன தேடுறாரு, தான் அந்த ஓரத்து ஃப்ரண்ட்டில் அந்த ஓரத்தில் உட்காந்துருந்தேன். அவர் கூப்பிட்டாரு, வாங்க நான் கிட்ட போனேன். போன உடனே அவர் வாழ்நாள்லேயே வந்து எனக்கும் பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு பெரிய இனிமையான அனுபவம். நான் வரவேற்பு உரை சொல்லும் பொழுது எங்களுடைய நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னது ஒரு சரி. அப்புறம் நிகழ்ச்சி முடித்து இவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது, சிஎம் பேச ஆரம்பிக்கும் பொழுது போலீஸில் நிற்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்ச உடனே நின்று இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, கூப்பிட்டாரு, கிட்ட போனேன். போனோடனே ஏதோ சொல்ல போகிறாருக்குன்னு நினச்சேன். உடனே சிஎம் வந்து எங்கே பரிசு எங்கே அப்படின்னு கேட்டார். என் கையை அந்த ஷார்ட்டை வந்து பார்த்தோம்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமான மூமெண்ட்டு. அவர் பெரிய வள்ளல்பு, குழந்தை வள்ளல்பாங்க. அவர் வந்து கேட்டு எனக்கு பரிசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினது அந்த கை இப்படி இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான தருணம். அந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து அது ஒன்று இருக்குது. சித்தராமும் மேடம் பற்றி பேசியாச்சு, அம்மா பற்றி பேசியாச்சு, உன்னுடைய மருமகன் பற்றி சொல்லுங்கள். மருமகன் இப்பதான் நியூ என்ட்ரி டு அவர் ஹோம். ஹி இஸ் அ வெரி ஹம்பிள் பாய், இஸ் அ வெரி சின்சியர். இப்பதான் வந்து எங்க அவங்க இது ஆன பிறகு வந்து இப்ப எங்களோட தங்கியிருக்காரு. அவர் வேலை உண்டு, அவர் உண்டு, அவர் வெளியில வந்து ஐடி கம்பெனியில ஐடியில வேலை பார்க்குறாரு. ஸோ He talks very, very little. நீங்கள் வந்து கான்வர்சேஷன் ஏற்படுத்துறதுக்காக பேசுவீங்களா? நார்மல் இன்டராக்ஷன். வேற வெரி ஸ்பெஷலாக வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அமைய மாட்டேங்கிறது, அமைய பொறுத்தானுங்க இருக்கு. அவங்க அவங்க சாப்பாடு நேரத்தில் வருவாங்க, கொஞ்சம் நியூஸ் பார்க்குற நேரத்தில் வந்து உட்காருவாங்க. மற்றபடி தேர் ஆஃப் தேர் ஓன், நாங்கள் வழக்கம் போல இதெல்லாம் நான் புத்தகம் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். பெரும்போது நான் புத்தகம் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, மற்றபடி வந்து இப்போ அவர் இப்போ தான் புது என்ட்ரன்ஸ் டு அவர் ஹோம். அசஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க இஸ் அ வெரி லவ்வபிள் அஃபெக்ஷனேட் பர்சன். ஸோ ஆனந்தமாக ஆனந்த வீடரில் வந்து இதை இவ்வளவு நேரம் வந்து பேட்டி எடுத்து மக்களோட வந்து என்னுடைய உணர்வுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கீங்க சார். உங்களுடைய நம்ம மெமரிஸ் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இட் ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ ஹோ கிவன் மீ. அண்டு உணர்வுகள் வந்து எவ்வளவோ உணர்வுகள் நம்ம வந்து 30 வருஷம் 35 வருஷம் சர்வீஸில் மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து யூ கேரி ஆல் குட் மெமரிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். So as far as I am concerned, I always carry good memory of people with whom I have been in contact, I have been associating. யாரோடெல்லாம் நல்ல விதமாக நான் பழகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் பார்த்தோம்னா அவங்களுடைய நல்ல உணர்வுகள், அவங்களுடைய அவங்கள பற்றிய நல்ல உணர்வுகளை வந்து நான் தாங்கிக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தோடவும். அதே மாதிரி அநேகமாக வந்து என்னையும் அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ற வகையில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் பத்திரிகைக்கு நன்றி, உங்கள் வாசகர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.